சென்னையில் ஒரு வயல் 100 வகையான பாரம்பரிய அரிசியில் பொங்கல் திருவிழா. இடம் பிரசாத் அவுட்டோர் ஷூட்டிங் கிரவுண்ட், நம்பர் 5 அருணாச்சலம் ரோடு, சாலை கிராமம், சென்னை 93. நாள் ஜனவரி 9, 2022. நேரம் மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நல்லகீரை ஜெகன். பாட்டி கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிறேன். ஏய், எப்படி அவ சாமி கேட்கறத போய் எடுத்து பண்ணலாமா? அதெல்லாம் சரிதான். நீங்க பொங்கல் வைக்கிறீங்கல்ல அரிசி, அது என்ன அரிசி? இதுவா கடையில வாங்குற அரிசி தான். உங்க காலத்துல நீங்க கடையில அரிசி வாங்கிதான் பொங்கல் வைப்பீங்க பாட்டி? இல்லம்மா, தை மாசத்துல விளையிற புது அரிசியிலதான் பொங்கல் வைப்போம். ஆமா, நான் கூட படிச்சிருக்கேன், ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல 365 நாளும் விதவிதமான அரிசியில பொங்கல் வைப்பாங்களாம். அவ்வளோ அரிசி இருக்காப்பா, அதுல ஏதாச்சும் ஒரு அரிசி பேர் சொல்லுங்க பாப்போம். அதை நான் சொல்றேன், வெங்கடேஸ்வரா, கிருஷ்ணா, சிவாஜி, ஆப்பிள், ஃபைவ் ஸ்டார். ஆமா, இது என்ன அரிசி? இது ஃபைவ் ஸ்டார் அரிசி. ஏன்டி அப்படி பேர் வச்சிருக்காங்க? அப்பதான் ஈஸியா வாழினாலேயா? அப்போ கிராமத்துல இருக்கவங்களுக்கு பாரம்பரிய அரிசியை பத்தி எதுவுமே தெரியலல்ல? ஆமா ஆமா, கிராமத்துல இருக்கவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுதாமா. எதுனா தெரிஞ்சா நீ சொல்ல. கருப்பு கவுனி, கருங்குருவை, மாப்பிளை சம்பா, காட்டியானம், சீரக சம்பா, நீலம் சம்பா, பூங்காறு, கருடன் சம்பா, கொத்தமல்லி சம்பா, தங்க சம்பா. இது எப்படி உனக்கு தெரியும்? சென்னை ட்ரேட் சென்டரில் நல்ல சந்தைன்னு ஒரு விழா எடுத்தாங்க, அதில் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அடி போடி, இதெல்லாம் உங்களுக்கு சந்தை போட்டதாக காட்ட வேண்டியதாக இருக்குது. நான் சமைஞ்சப்போ எனக்கு கருப்பு கவுனியில் தான் புட்டு செஞ்சு கொடுத்தாங்க. மறுக்கு வந்தப்போ மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை சம்பாவில் தான் சாதம் வெடித்து போட்டாங்க. பாட்டி, இப்போ தான் பாட்டி தெரியுது நீ எப்படி 10 பிள்ளை பெற்றேன்னு. ஆமாண்டி, நான் 10 பிள்ளையும் சுகப்பிரசவத்தில் தான் பெற்றுக்கினேன். உங்களை மாதிரி ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வயிற்று கீச்சு பெற்றுக்கல. பாட்டி, இந்த காலத்தில் 10 பிள்ளைக்கே பால் கொடுக்க கேது இல்லை, நீ எப்படி 10 பிள்ளைக்கு பால் கொடுத்த? அதுக்கு தான் அந்த காலத்தில் நான் பால் குடை வாழை அரிசி சாப்பிட்டேன். ஆ, இந்த பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டு தான் பாட்டி 10 பிள்ளை பெற்றுருக்கு. இப்போலாம் நம்ம 1 பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆமாம், இப்போலாம் உங்களுக்கு வெள்ளை வெள்ளையே நைஸாக அரிசி வேணுமே, ஒரு நோய் கூட இருக்கக்கூடாது, அதான் தொண்டையில் சிக்கிக்குமே. ஆமால, நம்ம இந்த பாரம்பரிய அரிசியை விட்டதுனால தான் சக்கரை நோய் காலாயிட்டோம். அப்பா, இப்போதான் ஞாபகம் வருதே, எங்க என்னோட மாத்திரை பெட்டி எரியாது? ஆமா ஆமா, என் பெட்டியும் எடு. பிபி மாத்திரை, ஏன் மாத்திரை? சுகர் மாத்திரை, ஏன் மாத்திரை? தைராய்டு மாத்திரை, ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை, ஏன் மாத்திரைன்னு நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோம். பாட்டி, நீ என்ன மாத்திரை சாப்பிட்ற? நான்லாம் பாரம்பரிய அரிசி சாப்பிட்டவன். இந்த அரிசியில் எந்த கலரில் இருக்கும்? கருப்பு கவுனி கருப்பாக இருக்கும், மாப்பிள்ளை சம்பா செவப்பாக இருக்கும், தூய மல்லி வெள்ளையாக இருக்கும். இது என்ன கச்சி கொடி கலர் மாதிரி? எம்எல்ஏ பொண்டாட்டி நிரூபிக்கிற பார்த்தியா? ஜாதிக்கு ஒரு கட்சியை வச்சவங்க ஜாதிக்கு ஒரு அரிசி வச்சுருந்தா கூட 100 விதமான அரிசியை காப்பாற்றிருக்கலாம். எப்போ இதெல்லாம் நம்ம இழந்தோம்? அதுதான் டிவியில் விளம்பரம்னு ஒன்று வந்ததுல்ல, சோப்பாவை தள்ளுவாங்களாம், இடுப்பு குச்சிக்குமா, ஹார்லிக்ஸ் குடிச்சு எல்லாம் சரியாயிடுமா? யார் ஏமாத்துறீங்க? நம்ம பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டா ஜோதிகா மாரி கட்டில் தூக்கி போடலாம். அது மட்டுமா, காம்தான் கேர்ள்னு சொல்கிறாங்க எல்லாரும். இப்படியா வளர்றாங்க? இப்படி தானே வளர்றாங்க? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சச்சின் காலத்துலேருந்து தோனி காலம் வரைக்கும் சொன்னாங்க, ஆனால் அந்த எனர்ஜியை தான் காணும். அப்போ பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் காம்ப்ளைன் மட்டும் சாப்பிட்டா போதுமா? எடா அந்த விளக்கு மாத்த, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் சொன்னாலாம். சரி, இந்த பாரம்பரிய அரிசி எப்படி விளைவிக்கிறாங்க? இயற்கை விவசாயத்தில் தான். எனக்கு தெரியுமா இயற்கை விவசாயத்தை பற்றி. உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் கார்த்திக் அடைக்குட்டி சிங்கத்தில் சொன்னாக, அவர் அண்ணன் சூரிய காபான் படத்தில் சொன்னாக, உதயநிதி கண்ணே கனிமானே படத்தில் சொன்னாக, பூமி படத்தில் ஜெயன் ரவி சொன்னாக, கடைசி விவசாயி படத்தில் விஜய் சேதுபதி சொன்னாக. அப்போ நம்மாழ்வார், நெல் ஜெயராமன், சித்த மருத்துவர், சிவராமன் இவங்களாம் உங்க கண்ணுக்கு தெரியல? அப்பவே எம்ஜிஆர் சொன்னாரு, கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு. அதனாலதான் அவர் சிஎம் ஆனாரு. நம்ம பாரம்பரிய அரிசியை பத்தியும் இயற்கை விவசாய பத்தியும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடுத்த வருஷம் ஜனவரி 9 நம்ம சென்னை கிராமத்துல ஒரு மாபெரும் விழா நடத்துறாங்க. என்னது, சென்னையில கிராமமா? ஆமா, நம்ம சாலி கிராமம். சாலி கிராமத்தில் எங்கே? நம்ம பிரசாத் ஸ்டுடியோவில். பார்த்தீங்களா, அப்போ கூட எங்கள் சினிமாக்காரங்க தானே உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அதை விடு, 100 பாரம்பரிய அரிசி, பனவெல்லம், நாட்டு சக்கரை, தேன் பொங்கல்லாம் வைக்க போகிறோம். அது மட்டுமா, சென்னையில் ஒரு வயல், அந்த வயலில் இறங்கி நடவு நட போகிறோம். நாமெல்லாம் சோத்தில் கையை வைக்கிறதுக்காக அவங்க சேத்துல கையும் காலும் வச்சு நடவு நட்டாங்கல்ல, அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி 100 பேருக்கு புடவை கொடுக்க போகிறோம். என்னடி பண்ணுற நீ?
இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதில் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். நல்ல விஷயத்தை மக்கள் கிட்ட சொல்ல வேணாமா? டிவி விளம்பரத்தால் கெட்ட நாம் எல்லாம் செல்ஃபோன் மூலமாக நம்ம நல்லதை நம்ம நாட்டுக்கு சொல்லுவோம். ஆமாம்மா, நீ சொல்கிறது சரிதான். நாம் காசு கொடுத்து வாங்குகிற ஃபோனு மாதம் மாதம் நாம் காசு கட்டுறோம், எவன் விளம்பரமோ அதில் வருது. நல்ல விஷயத்தை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாமே. இடம் பிரசாத் அவுட்டோர் ஷூட்டிங் கிரவுண்ட், நம்பர் 5 அருணாச்சலம் ரோடு, சாலை கிராமம், சென்னை 93. நாள் ஜனவரி 9, 2022. நேரம் மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நல்லகீரை ஜெகன்.